ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தமிழியா பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பட்டை முடிச்சூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 30ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ரணிலுக்கு ஆதரவில்லை, பெரமுன அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பதில்லை என்று பொதுஜன பெரமுன நேற்று தீர்மானித்துள்ளது. தனியான வேட்பாளரை களமிறக்கப் போவதாகவும் அந்த கட்சி அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக பொதுஜன பெரமுனவின் விசேட அரசியல் குழு கூட்டம் மஹிந்த ராஜபக்சவின் கொழும்பிலுள்ள பதிவிடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்காமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என ஒரு தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். எனினும் கட்சியின் சார்பில் மொட்டு சின்னத்தின் கீழ் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என நாமல் அணியினர் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் காரசாரமான வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. இறுதியில் தனியான வேட்பாளரை களமிறக்குவதற்கு பெரமுன தீர்மானித்துள்ளது. கருத்து பார்வைகளை தொடர்ந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் கட்சியின் சார்பாக தனியான வேட்பாளரை களமிறக்குவதை தொடர்ந்தே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எனினும் பெரமுனவின் வேட்பாளர் ஜார் என்று நேற்று தீர்மானிக்கப்படவில்லை. இலங்கையின் பெரும் செல்வந்தரும் முதலீட்டாளருமான தம்மிக்க பெரியரவை வேட்பாளராக களமிறக்குவதற்கே கூடுதலான சாத்தியங்கள் உள்ளன. இதேவேளை தம்மிக்க பெரியரோ நேற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பெரமுன பிளவடையும், ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதில்லை என்று பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ள நிலையில் இந்த முடிவால் பெரமுனவுக்குள் பிளவுகள் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஜனாதிபதி ரணிலை தவிர வேறு எவரேனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் அதை ஏற்கப் போவதில்லை என்றும், ஜனாதிபதி ரணிலையே ஆதரிக்கப் போவதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, வெளிவார அமைச்சர் அலிசப்ரி ஆகியோர் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இவ்வாறிக்கையில் தனியான வேட்பாளரை களமிறக்குவதற்கு பெரமுனவால் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் கட்சி பிளவடையும் என்று பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை கட்சியின் இந்த முடிவுக்கு எதிராக செயற்படுவர்களுக்கு எதிராகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராகவும் மாற்று அணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் மேடையேறும் பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலையே ஆதரிப்போம், பெரமுனவின் முக்கியஸ்தர் பிரமித்த பண்டார அறிவிப்பு. ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக இராஜாங்க அமைச்சரான பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்றைய தினம் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்ட பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணிலை ஆதரவிப்பதில்லை என்று தீர்மானித்துள்ளது. இதனையடுத்து ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக கட்சியின் பெரும்பாலானவர்கள் ரணிலின் பக்கமே நிற்கின்றார்கள் என்றும் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பது தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டுள்ளது. பெரமுனவின் தீர்மானம் எவ்வாறாக இருந்தாலும் முக்கியமான நேரத்தில் நாட்டை காப்பாற்றிய ஜனாதிபதிக்கே எனது ஆதரவு என்றும் பிரமித்த பண்டார தென்னக்கோன் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நீதியமைச்சர் பதவி விலகல், நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் தனது பதவி விலகல் முடிவை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச பெயரிடப்பட்டுள்ள நிலையில் நீதியமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரகலேய போராட்டக்காரர்களும் ஜனாதிபதி தேர்தலில் குதிப்பு. அரகளவில் ஈடுபட்ட தரப்பினரால் உருவாக்கப்பட்டுள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தணி நுவான் புகாகே களமிறங்கவுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை மக்கள் போராட்ட முன்னணியினர் நேற்று அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினர்கள் தெரிவித்ததாவது, நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சக்களை நாட்டு மக்கள் விரட்டியடித்தனர். ஆனால் அவர்களின் காவலனாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாறியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியும் அவர்கள் வழியில்தான் பயணிக்கின்றது. எனவே இவர்கள் எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தான். சாதாரண மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காகவே எமது அணி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றது என்றார் நுவான் புவாகே. ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் சட்டத்தண்ணியாவார். தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காகவும் சட்டப்போரில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜார் வென்றாலும் இனப்பிரச்சினையை தீர்ப்பதே அவசியம், ஜப்பானிய தூதுவர் வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தலில் ஜார் வெற்றி பெற்றாலும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது அவசியம் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோசி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை ஜப்பானிய நட்புறவுச் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த
சர்வதேச நாணயத்தின் செயற்பாடுகள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்ட வார்த்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழீழ விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள், ஆனால் அபிவிருத்தி விடயங்களில் தாங்கள் ஒதுக்கப்படுவதாக வடக்கு கிழக்கிலிருந்து முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாம் நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னரே இதை சொல்கின்றோம். நல்லகத்தை மேம்படுத்துவதற்கு தென்னாப்பிரிக்க தூதரகம், சுவிஸ் தூதரகம் போன்றவற்றுடன் இணைந்து ஒரு முக்கூட்டு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்க உண்மை நல்லக்கம் என்பவற்றின் ஊடாக இனக்குரோதங்களை வெற்றிகரமாக களைந்த ஒரு நாடு தென்னாப்பிரிக்க பொறிமுறை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சுவிட்சர்லாந்து அங்குள்ள தமிழ் சமூகத்துடன் நெருக்கமான உறவை பேணி வருகின்றது. அத்துடன் ஜப்பானுடன் சிவில் சமூகங்களுடனும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றது. சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியமான பங்களிப்பை சுவிட்சர்லாந்தால் நடைமுறைப்படுத்த முடியும். ஜப்பானிய முதலீட்டாளர்கள் நீங்கள் அழைத்தால் வரமாட்டார்கள், அவர்கள் முதலீடு செய்வதற்குரிய களச்சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் பொது வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படலாம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை 12 பேர் போட்டியிடுவது உறுதியாக உள்ள நிலையில், தமிழர்கள் சார்பில் தமிழர்களின் ஒருமித்த குரலாக ஒலிக்க உள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என இன்று அறிவிக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போது வேட்பாளர், சின்னம், தேர்தல் அறிக்கை ஆகியவற்றை தீர்மானிப்பதற்கு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாமலுக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடு. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக தெரிவித்து நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அந்த கட்சியின் கோமாகம தொகுதி அமைப்பாளர் பந்துல குணவர்த்தன கோமாகம போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். நாமல் ராஜபக்சவினால் எவ்வித அறிவித்தலுமின்றி கோமாகமவில் பொதுஜன பிரமணவின் கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு எதிராக பந்துல குணவர்த்தன இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கண்டாவளை சமுர்த்தி வங்கியில் 500,000 ரூபாய் பண மோசடி. சமுர்த்தி வங்கி செயற்பாடுகள் முடக்கப்பட்டன. 4 குழுக்கள் விசாரணைக்காக அமைப்பு. கிளிநொச்சி கண்டாவளை பிரேசிலர் பிரிவுக்குட்பட்ட சமுர்த்தி வங்கியில் 500,000 ரூபாய் பண மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சமுர்த்தி உத்தியோகத்தர்களால் குறித்த பண மோசடி இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்ததை அடுத்து விசாரணைக்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கண்டாவளை சமுர்த்தி வங்கி கிளையில் கண்டாவளை பிரேசிலரனால் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட எழுமாறான சோதனையில் முறைகேடு இடம்பெற்றுள்ளமை அறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடன் அமுலுக்கு வரும் வகையில் குறித்த சமுர்த்தி கிளையின் அனைத்து செயற்பாடுகளும் முடக்கப்பட்டு பிரேசிலரனால் வங்கிக் கிளை பொறுப்பெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலக உள்ளக கணக்காய்வு பிரிவு, சமுர்த்தி திணைக்களத்தின் மாவட்ட கணக்காய்வு பிரிவு, கண்டாவளை பிரதேசலக உள்ளக கணக்காய்வு பிரிவு, மாவட்ட செயலக புலனாய்வு உத்தியோகத்தர்கள் என 4 குழுக்கள் நேற்று கணக்காய்வினை ஆரம்பித்துள்ளதாக பிரதேச செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழர் பகுதியில் இந்து கடவுள்களின் விக்கிரகங்கள் சேதமாக்கப்படுகின்றன. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு. தமிழர் பகுதியில் இந்து கடவுள்களின் விக்கிரகங்கள் சேதமாக்கப்படுவதோடு மத சிறுபான்மையினர் இலங்கையில் இலக்கு வைக்கப்படுகின்றனர் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அது தொடர்பான பகுதிகளுக்கு செல்வதை தடுக்கும் மறுக்கும் நடவடிக்கைகளில் இலங்கை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அவ்வாறான இடங்களை பௌத்த ஸ்தலங்களாக பௌத்தர்களுக்குரிய பகுதிகளாக மாற்றுவதிலும் அரசாங்கம் ஈடுபடுகின்றது என தெரிவித்துள்ளது. தொல்பொருள் திணைக்களம் உட்பட அரச ஸ்தாபனங்கள், இராணுவம், போலீசார் இணைந்து மத சிறுபான்மையினத்தவர்களின் கலாச்சாரம் வழிபாடுகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஒரு ஒருங்கிணைந்த மூலோபாயத்தை முன்னெடுக்கின்றனர் எனவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடகிழக்கில் சிங்கள பௌத்த குடியேற்றங்களை ஊக்குவிக்கின்றனர். இது பெரும்பான்மையான தமிழ் முஸ்லிம் மக்களின் சொத்து மற்றும் மத உரிமை ஆகியவற்றிற்கு தீங்கு விளைவிப்பதாக காணப்படுகின்றது எனவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கில் உள்ள இந்து கோவில்களில் அதிகாரிகள் பௌத்த மத குருமாருடன் இணைந்து இந்து மத கடவுள்களின் விக்கிரகங்களை சேதப்படுத்தியுள்ளனர் அல்லது அகற்றியுள்ளனர். வழிபாட்டில் ஈடுபவர்களை அச்சுறுத்தியுள்ளனர், தாக்கியுள்ளனர், கை செய்துள்ளனர்.
அவர்களுக்கு வழிபாட்டிற்கான அனுமதியை மறுத்துள்ளனர் என தெரிவித்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம், நில அபகரிப்பின் மூலம் தமிழ் முஸ்லிம்களின் சொத்துக்களை அவர்கள் இலக்கு வைத்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2 பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படலாம், பஜ்ர அபயவர்த்தன எம்பி தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாரம்பரிய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பஜ்ர அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் புதிய பொருளாதார மாற்றச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் பாரம்பரிய குறுகிய பிரிவினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் கருத்துக்களை சிலர் முன்வைப்பது வருந்தத்தக்கது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னைய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு வாக்களை பயன்படுத்துவதா என்ற கேள்வி எதிர்வரும் செப்டம்பர் 21 இலங்கை மக்கள் முன் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகளில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கிள்நொச்சியில் தொடரும் கமக்கார அமைப்புகளின் அடாபடி, 750 ஏக்கருக்கும் அதிக நிலப்பரப்பில் மேலதிக நெற்செய்கை, சட்டவிரோதமாக பெறப்பட்ட அரச மானியங்கள். கிள்நொச்சி இரணைமட குளத்தின் கீழ் உள்ள புலிங்கத்தேவன் முறிப்பு கமக்கார அமைப்புக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 750 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் மாவட்ட பயிற்சிகை குழுவின் தீர்மானங்களை மீறி மேலதிக நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கமக்கார அமைப்பின் சிபார்சுகளின்படி சிறுபுகத்துக்கான அரச மானியங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கிள்நொச்சி இரண்டைமடுக்குளத்தின் கீழ் இவ்வாண்டு சிறுபோக நெற்பயிற்சிக்கு தீர்மானிக்கப்பட்ட அளவுகளின்படி புலிங்கத்தேவன் முறிப்பு கமக்கார அமைப்புக்கு உட்பட்ட பிரதேசத்தில் உள்ள 1707 ஏக்கர் நீர்வரி காணிகளில் 530 ஏக்கர் காணி தவிர்ந்த ஏனைய 1177 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்வதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த பிரதேசத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலப்பரப்புடன் சேர்த்து மேலும் 750 ஏக்கர் நிலப்பரப்பில் மேலதிகமாக பயிற்சிகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட பயிற்சிகை குழுவின் தீர்மானங்களை மீறி குறித்த பிரதேசத்தில் கமக்கார அமைப்புகளின் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களும் அவர்களோடு சேர்ந்து செயல்படுபவர்களும் குறித்த பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டிய தேவையில்லை, கூறுகிறார் சுமந்திரன். ஜனாதிபதி வேட்பாளராக தான் போட்டியிடுவதால் பதில் போலீஸ் மாதிபரை தன்னால் தெரிவு செய்ய முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறுவாராக இருந்தால் கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து பதில் போலீஸ் மா அதிபராக ஒருவரின் பெயரை பரிந்துரைக்க முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் விடயத்தில் பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து கூறுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது சுமந்திரன் எம்பி மேலும் கூறுகையில், பதில் போலீஸ் மா அதிபர் விடயத்தில் பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். இது மிகவும் நகைச்சுவையானது. உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது, அந்த தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். அதனை செய்யாது பிரதம நீதியரசருடன் கதைக்க வேண்டியதில்லை. சபாநாயகர் பிரதமருடனேயே கதைக்க வேண்டும். மற்ற கட்சித் தலைவர்களுடன் கதைத்து அனைவரும் இணைந்து பெயரை தெரிவு செய்து ஜனாதிபதியிடம் வழங்கினால் ஜனாதிபதி அதில் தெரிவு செய்து அரசியலமைப்பு பேரவையினால் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க முடியும். இதனை செய்யாது பிரதம நீதியரசருக்கு கதைக்குமாறு கூறுவது மிகவும் வேடிக்கையானது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எவ்வாறு பின்பற்றுவது என்றுதான் பார்க்க வேண்டும். ஆனால் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதனால் தன்னால் ஒருவரை தெரிவு செய்து நியமிக்க முடியாது என்று ஜனாதிபதி கூறுவாராக இருந்தால் நான் கூறுவதைப் போன்று கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒருவரை தெரிவு செய்து அவரின் பெயரை ஜனாதிபதியிடம் வழங்கினால் அதனை அரசியலமைப்பு பேரவையில் முன்வைக்க முடியும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுதந்திர கட்சி 3 பிளவு, 3 வேட்பாளருக்கு ஆதரவு. சிறிலங்கா சுதந்திர கட்சி 3 பிளவடைந்துள்ள நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களும் 3 பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் அமைச்சர்களான நிமல் சிறிபால டிசிவ்லா, மஹிந்த அமரவீர ஆகியோர் தலைமையிலான குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு வழங்க பிரசாரங்களை முன்னெடுத்து வருகின்றது.
இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் தயாசினி ஜெயசேகர மற்றும் அவரை சார்ந்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் 31ஆம் தேதி தீர்மானிக்கும் என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவருமான மஹிந்த அமரவீரம் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, சமஷ்டியை ஆதரிப்பவரை தமிழரசுக் கட்சி ஆதரிக்கும், பச்சை கொடி காட்டுகிறார் ஸ்ரீதரன். பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது இணைந்த வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேட்பாளராக நிற்கின்ற தென்னிலங்கை தலைவர்கள் தெளிவுபடுத்தினால் அது பற்றி பரிசீலிப்பதா என்பது தொடர்பில் எதிர்வரும் 10-11ஆம் தேதிகளில் கூடவிருக்கின்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் என தமிழரசு கட்சி எம்பியான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் ஒற்றுமையாக பலமாக செல்ல வேண்டிய ஒரு காலம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை செய்வதற்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய அவசிய தேவையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒற்றுமையை சிதறடித்துவிட்டு அந்த ஒற்றுமைக்கு குந்தகமான விடயங்களை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருந்தால் தமிழர்களுக்கான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பின்னடைவை தமிழர் தாயகம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஜனநாயக கட்சி ஒன்றில் பல்வேறுபட்ட ஆய்வுகள் இருக்கும், பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கும். உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. தமிழரசு கட்சி தனிப்பட்ட ஒருவருடைய கட்சி அல்ல. இங்கு பல்வேறுபட்ட தரப்பினுடைய கருத்துக்கள் எண்ணங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சிக்குள் நானும் இன்னும் பலரும் தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இப்பொழுதும் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது இணைந்த வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபடுத்தினால் அது பற்றி பரிசீலிப்பதா என்பது தொடர்பில் எதிர்வரும் 10-11ஆம் தேதிகளில் கூடவிருக்கின்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினங்கள் பற்றி நடந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளில் அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.